ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இரண்டு சீடர்கள், ஒருத்தர் சுவாமி விவேகானந்தர், இன்னொருத்தர் காளீசரன் அப்படின்னு ஒரு சீடர். இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தியானம் பண்ணதற்கு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த தியானம் பண்ண போய் உட்கார்ந்த உடனே சுவாமி விவேகானந்தர் தியான அனுபவத்திற்காக வேண்டி தம்மை தயாரித்து கொண்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே அவர் பாட்டில் தியானம் பண்ணிட்டார். காளீசரன் அவருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தியானம் பண்ண உட்கார்ந்துருக்கிறார். கொசு அப்படியே தாங்க முடியலை. இங்கே தட்டுறாரு, அங்கே தட்டுறாரு, இங்கே தட்டுறாரு, எதுவும் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. கண்ணை திறந்து பார்க்குறாரு. சுவாமி விவேகானந்தருடைய ஒவ்வொரு ரோம கூபத்துலேயும் அந்த கொசு அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் கண்ணை திறந்து அவர் வந்த உடனே, உன்னால் மட்டும் எப்படி அப்படி தியானம் பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் மட்டும் ஏன் இப்படி தியானம் பண்ண முடியலை, நம்ம குருநாதர் வந்து இந்த மாதிரி தியானம் அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஆனால் இப்படி தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு என் மனது சொல்லிச்சு, நான் அது மடியே நான் பயிற்சி பண்ணிட்டு வரேன், இதை தவறாமல் அப்படி எந்த சலனமும் என்னை வந்து தாக்குறது இல்லை அப்படின்னு நம்ம இவர் காளீசரன் சொல்கிறார். நம்ம குருநாதர் இன்னொன்று சொன்னார், யாரெல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய கருணை நமக்கு வேணும்னு அவர்களை சரணடைந்து அவர்களை நம்ம தொட்டோன்னா நமக்கும் அந்த அருள் வல்லபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நானும் அருள் வல்லபம் பெறணும், அதனால் உன்னை தொடலாமா நான் கேட்டிருக்கிறார். சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடலாம் அப்படின்னு. காளீசரன் ஒரு சுவாமி விவேகானந்தர் பக்கத்தில் காளீசரன் உட்கார்ந்துட்டு சுவாமி தன்னை மறந்து தியானம் பண்ண போகும்போது சுவாமி உடலை தொட்டு பார்க்குறாரு. ஒரு மின்சார அலை அடித்த மாதிரி அவருக்கு ஒரு தூக்கி அடித்து அவர் ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டார். உட்காந்து வேறு தியானம் பண்ணுறதே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்து இவர் ஏற்கனவே ஒரு தியான பயிற்சியை அவங்க குருநாதர் கற்றுக் கொடுத்தபடி ஒவ்வொரு உயிருக்கும் அவரவர்களுடைய பரிபக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி, அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி குரு வந்து இந்தந்த வழிகளெல்லாம் அவர் எப்படியெல்லாம் இந்த பயிற்சியை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பார். இப்போ காளீசரன் ஏற்கனவே கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ சுவாமிஜிட்ட இருந்து கொஞ்சம் தியான அனுபவத்தை கைவிட்டு அதை பிடிக்கவா இதை பிடிக்கவான்னு தெரியாது குழம்பிக்கிட்டு இருக்கிறார். குருநாதருக்கு இவங்க ரெண்டு பேருடைய குழப்ப நிலையும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சாயங்காலம் போய் குருநாதரை போய் பார்க்க போகிறாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு. சுவாமி விவேகானந்தரை கூப்பிட்டு, நீ இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாலே செலவழிக்கணும்னு ஏன் தம்பி நீ நினைக்கிற, இப்போ தானே நீ வந்து பயிற்சி பெற, நீ பயிற்சி பெறதுக்கு முன்னால் அதனுடைய வேகம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் நீ வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு நீ கொடுக்க போறியா அப்படின்னு சுவாமிஜிட்ட கேட்கவும், சுவாமிஜி அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து காளீசரன் என்னை தொடலாமான்னு கேட்டார், அதுவும் குருநாதர் சொல்லி நான் தொடப்போறேன்னு சொன்னார், அப்போ நீங்கள் தான் அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கணும்னு நான் சரின்னு சொன்னேன், இதுதான் எனக்கு தெரியும். இப்போ காளீசரன் ஏற்கனவே ஒரு பாதையில் அவர் தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ நீ வேற ஒரு பாதையை அவனுக்கு உன்னுடைய உடம்புலேருந்து ஒரு மின்சாரத்தை பாய்ச்சிருக்க, இரண்டு மின்காந்த அலைகளுக்கும் இடையில நின்று அவன் எதையுமே பிடிக்க முடியாமல் திணறான்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் காளீசரன் வந்து தன்னை இறைவன் சுவாமி விவேகானந்த் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட தன்னை ஒப்பு கொடுத்து எப்படியாவது என்னை திருத்தி பணிகொண்டு நானும் இது மாதிரி சொரியினும் தாக்கினும் துண்ணன்று உணரா குறியழிவாளருக்கு கூடலும் ஆமே அப்படிங்கிறாரு. சொரியினும் தாக்கினும் துண்ணன்று உணராத தன்மை எனக்கும் வரணும் சுவாமி, எனக்கு அந்த அனுகிரகத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ இன்னும் கொஞ்சம் தீவிரமான சிரத்தையோடு நீ பயிற்சியை மேற்கொள்ளணும் தம்பின்னு அவருக்கு சொல்லிட்டு மீண்டும் அவரை சரி செய்து விட்டதாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த குறிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் வந்து பயிற்சி பண்ணும்போது இறைவனை சரணாகதி செய்து கொண்டு இந்த சொரியினும் தாக்கினும் துண்ணன்று உணரா குறியழிவா குறிய அறிவாளருக்கு கூடலும்னா எனக்கு அது கூட வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவனை சரணடைஞ்சோம்னா இறைவன் நமக்கு கட்டாயம் இந்த அருள் அனுபவத்தை தருவார். அவர் யார் மூலமாகவது தருவார், ஒரு புத்தகம் மூலமாக கூட இது கிடைக்கலாம். அதனால் இதை நம்ம வந்து சரணாகதி பண்ணுவோம், இந்த யோகத்தை ஒன்றி இருந்து நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லுவோம்.